யாராச்சும் நம்ம கிட்ட 200 கோடி ரூபாய சும்மா கொடுத்தா அந்த காசை வச்சு நாம என்ன பண்ணுவோம்? வீடு கார் நகை பைக்னு வாங்கி போட்டு மீதி உள்ள காசை பேங்க்ல போட்டு அட சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு தானே நினைப்போம். இந்த மாதிரிதான் மைக்கேல் கேரோல் அப்படிங்கிற குப்பாளிக்கிட்டு இருந்த பையனுக்கு 19 வயசுல 200 கோடி ரூபாய் லாட்டரி அடிக்குது. அவனும் எல்லாரும் மாதிரியும் வீடு கார் பைக்னு வாங்கி செட்டில் ஆகுறான். அட இதுக்காப்பா 200 கோடி ரூபாய் செலவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது, தம்பி இளரத்தம். அதனால போதைக்கும் ட்ரக்ஸுக்கும் பொண்ணுக்கும் காசை வாரி இறக்கிறான். ஒரு நாளைக்கு 2000 பவுன்ஸ் வரைக்கும் அசால்ட்டா செலவு பண்ணிருக்கான். அதாவது 2000 பவுன்ஸ்ங்கிறது இந்திய பண மதிப்புல கிட்டத்தட்ட 192000 ரூபாய். ஒரு நாளைக்கு இவங்கிட்ட இருந்த பல கோடி செலவாகி தெருக்கோடிக்கு வந்து மறுபடியும் குப்பா அளவே போயிட்டான். ஒரு நாள் இவங்கிட்ட பேட்டி எடுக்கும் போது ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீங்க இவ்வளவு காசை இழந்திருக்கீங்களே, இதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் ஒண்ணும் அந்த காசை இழக்கல, நான் அந்த காசை செலவு பண்ணிருக்கேன். மறுபடியும் எனக்கு லாட்டரி அடிச்சதுன்னா கண்டிப்பா நான் அந்த காசை சேவ் பண்ணி வைப்பேன். இதுதான் அவர் சொன்ன பதிலா இருக்குது. இதாங்க, மாசம் 10,000 சம்பாதிச்சாலும் சரி இல்ல 10,00,000 சம்பாதிச்சாலும் சரி, சேவிங்ஸ் ஒண்ணு இல்லைன்னா ஒரு நாள் வாழ்க்கையே காணாம போயிடும்.